Hello friends, welcome to Richu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிக்கன் கிரேவி செட்டிநாடு ஸ்டைல்ல மசாலாலாம் வறுத்தரிச்சு செய்ய போறோம். இது கூடவே மீன் வறுவல் அதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு. இது கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இது மசாலாவை அடுப்பை சிம்லி வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வறுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம வறுத்துட்டு மீதி இருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் கசக்கசா, கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் பாதி அளவு நீங்கள் அரிசி மாவு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீன்லேருந்து மசாலா வந்து உதிராமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன் வந்து அரை கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வாங்குறீங்களோ அந்த மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் மீனை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா ஊறட்டும். சிக்கன் கிரேவிக்கு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்த மசாலாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் வரும். சேம் டைம் சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதிலேயே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளி புடகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தாளி புடகம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடுகு உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகி இதிலேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே கூட விட்டுடலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்லே வச்சுட்டு நல்லா குக்காக விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. நம்ம நான்வெஜ் செய்கிறப்போ கூடவே ரசம் வந்து வைப்போம். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்கு பதில் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். நெல்லிக்காயை அதனோட சீட் இல்லாமல் இது போல் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா நெல்லிக்காயை அரைச்சிட்டு இது போல் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. நெல்லிக்காயை அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிளகு, சீரகத்தூள், பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ரசம் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுரக்கட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக நுரக்கட்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மீன் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தோசை தவாலை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் பொரிச்செடுத்ததுக்கப்புறமா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வறுத்தெடுக்கிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மீன் பொரிச்சு எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும். கடைசியாக மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் சுட சுட சாதத்தோட செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், நெல்லிக்காய் ரசம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.